வெல்கம் கைஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சினாப்ஸோட ஃபங்க்ஷன், சினாப்ஸ் அப்படின்னாலே கெமிக்கல் சினாப்ஸ் தான் டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்னு நம்ம லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்தோம். அப்போ கெமிக்கல் சினாப்ஸில் என்னென்ன ஃபங்க்ஷன் நடக்குது, லாஸ்ட் வீடியோ என்ன பேசியிருந்தோம் அப்படின்னா எக்ஸைட்டேஷன் அண்டு இன்ஹிபிட்டேஷன் நடக்குது அப்படின்னு பார்த்துருந்தோம். ஓகேவா? ஸோ நமக்கு பேசிக்காக தெரிஞ்சது என்ன அப்படின்னா, இதோட மெயின் ஃபங்க்ஷன் வந்து இம்பல்ஸை வந்து ஒரு நியூரானிலிருந்து அடுத்த நியூரானுக்கு கொண்டு போகணும். ஓகேவா? இம்பல்ஸை வந்து நம்ம ஆக்ஷன் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? ஆக்ஷன் பொட்டன்ஷியலாக ஒரு நியூரானிலிருந்து அடுத்த நியூரான் கொண்டு போகணும். அதே மாதிரி இதில் வந்து ஒரு சில இன்ஹிபிஷனும் நடக்குது. ஓகேவா? போஸ்ட் சினாப்டிக் நியூரானுக்கு போகாமல் தடுக்கிறதுக்கும் நமக்கு ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் நடக்குது. ஸோ இந்த ரெண்டு ஃபங்க்ஷனை வச்சு நம்ம சினாப்ஸை ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸைட்டடரி, இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்ஹிபிட்டரி சினாப்ஸ். ஓகேவா? எக்ஸைட்டரி சினாப்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இம்பல்ஸை கேரி பண்ணிட்டு போகும், ட்ரான்ஸ்மிட் பண்ணும். இது இம்பல்ஸை வந்து இன்ஹிபிட் பண்ணும். ஓகேவா? ட்ரான்ஸ்மிட் ஆக விடாது. ஓகேவா? எக்ஸைட்டரி ஃபங்க்ஷனை யார் பண்ணுறாங்க அப்படின்னா, நாப் இருக்கக்கூடிய ஆக்சான் டெர்மினல், ஆக்சான் டெர்மினலில் நாப் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் எக்ஸைட்டேஷன் நடக்கும். அதுவே வேவி அல்லது காயிலி ஆக்சான்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்ஹிபிஷன் பண்ணுவாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு டெர்மினல் நாப் இருக்கக்கூடிய ஆக்சானில் நடக்கக்கூடிய எக்ஸைட்டேஷன் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஆக்சன் பொட்டன்ஷியல் தான் கேரி பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இங்கே வந்து நம்ம ஆக்சன் பொட்டன்ஷியல் என்ன சொல்லுவோம் அப்படின்னா எக்ஸைட்டடரி போஸ்ட் சினாப்டிக் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்டென்டரி போஸ்ட் சினாப்டிக் பொட்டன்ஷியல். ஸோ இது வந்து நான் ப்ரொபகேட்டர். ஓகேவா? ஒரு நியூரானிலிருந்து அடுத்த நியூரானுக்கு மட்டும்தான் போகும், வேறு எந்த சைடும் போகாது. நான் ப்ரொபகேட்டர் எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சினாப்டிக் ட்ரான்ஸ்மிஷனில் மட்டும்தான் டெவலப் ஆகும். அதுவும் நமக்கு ஆக்ஷன் பொட்டன்ஷியல் வந்து ப்ரீ சினாப்டிக் ஆக்ஷன் டெர்மினலுக்கு வந்துருச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா வோல்டேஜ் கேட்டர் கால்சியம் சேனல்ஸ் வந்து ஓப்பன் ஆகுறாங்க. எங்கே அப்படின்னா நமக்கு ப்ரீ சினாப்டிக் மெம்பரைனில். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ரீ சினாப்டிக் மெம்பரைனில் வோல்டேஜ் கேட்டர் கால்சியம் சேனல் ஓப்பன் ஆகிட்டாங்க அப்படின்னா கால்சியம் எங்கே இருக்குது, அவுட் சைடு இருக்குது. அப்போ நமக்கு எப்போவுமே கால்சியம் அவுட் சைடு இருக்கும், பொட்டாசியம் இன்சைடு இருக்கும், சோடியம் குளோரைடு அவுட் சைடு இருக்கும். இப்போ கால்சியம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்சைடு வருவாங்க. அப்போ கால்சியம் என்ட்ரி ஆகுறாங்க ஃப்ரம் ECF. ஸோ கால்சியம் உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா நமக்கு வெசிகல்ஸில் ஸ்டோர் ஆன அசிட்டில் கொலைன்லாம் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேவா? இதுதான் ரெண்டு ப்ராசஸ். கால்சியம் சேனல் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா கால்சியம் என்ட்ரி ஆகும், கால்சியம் என்ட்ரி ஆகிடுச்சு அப்படின்னா அசிடில் கோலைன் வந்து வெசிகல்ஸ்லேருந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா நமக்கு ப்ரீ சினாப்டிக் மெம்பரைனே நடக்கூடியது. அடுத்ததாக சினாப்டிக் கிளஃப்ட்டில் என்ன நடக்கும் அப்படின்னா டிஃப்யூசன் நடக்கும். ஓகேவா? நியூரோ ட்ரான்ஸ்மிட்டர்லாம் டிஃப்யூஸ் ஆகி சினாப்டிக் கிளஃப்ட்டுக்கு வரும். அதே மாதிரி நமக்கு காமனாக சொல்லக்கூடிய நியூரோ ட்ரான்ஸ்மிட்டர் யார் அப்படின்னா அசிட்டில் கோலைன். அடுத்ததாக நமக்கு போஸ்ட் சினாப்டிக் மெம்பரைனில் யார் இருக்காங்க அப்படின்னா ரிசப்டார் ப்ரோட்டீன் இருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த ரிசப்டார் ப்ரோட்டீன் கூட இந்த அசிட்டில் கோலைன் போய் கம்பைன் ஆகிடுச்சு. ரிசப்டார் ப்ரோட்டீன் கூட சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா நியூரோ ட்ரான்ஸ்மிட்டர் ரிசப்டார் காம்ப்ளெக்ஸ். ஓகேவா? ஸோ இந்த நியூரோ ட்ரான்ஸ்மிட்டர் ரிசப்டார் காம்ப்ளெக்ஸ் தான் நமக்கு எக்ஸைட்டடரி டு போஸ்ட் சினாப்டிக் பொட்டன்ஷியல் வந்து உருவாக்குறாங்க. ஸோ எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லிகாண்டு கேட்டட், லிகாண்ட் அப்படின்னாலே ஹார்மோன். ஓகேவா? நியூரோ ட்ரான்ஸ்மிட்டர் வந்துருச்சு அப்படின்னாலே அந்த இடத்துல லிகாண்ட் வந்துடும். லிகாண்ட் கேட்டட் சோடியம் சேனலை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓகேவா? இப்போ சோடியம் எங்கே இருக்குது, அவுட் சைடு தான் இருக்குது. அப்போ சோடியமும் என்ட்ரி ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இன்ஃப்ளக்ஸ் ஆஃப் சோடியம் இங்கே நடக்குது, இன்ஃப்ளக்ஸ் ஆஃப் சோடியம் நடந்த அப்படின்னா எங்கே நடக்குது அப்படின்னா இது இவ்வளோ நேரம் பார்த்தது கால்சியம் சேனல் ஃபுல்லாமே வந்து பார்த்தோன்னா ப்ரீ சினாப்டிக்கில், நியூரோ ட்ரான்ஸ்மிட்டர் ரிசப்டர் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆனது போஸ்ட் சினாப்டிக்கில். அப்போ சோடியம் இன்ஃப்ளக்ஸ் ஆகிறது போஸ்ட் சினாப்டிக் மெம்பரைன், அதாவது போஸ்ட் சினாப்டிக் நியூரானில் நடக்குது. ஓகேவா? ஸோ இப்போ சோடியம் எல்லாருமே வந்து பார்த்தோம்னா பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ உள்ளே என்ன நடக்கும், டீப் போலரைசேஷன் நடக்கும். ஓகேவா? நமக்கு சோடியம் உள்ளே வந்தனால டீப் போலரைசேஷன் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ அதனால் நமக்கு எக்ஸைட்டரி போஸ்ட் சினாப்டிக் பொட்டன்ஷியல் டெவலப் ஆக ஆரம்பிக்குது. இது வந்து ஒரு லோக்கல் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸ்ப்ரெட்ல ஆகாது, அந்த நியூரானுக்கு மட்டும்தான் இந்த பொட்டன்ஷியல் கிடைக்கும். லோக்கல் பொட்டன்ஷியல் அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரியும், கிரேடட் பொட்டன்ஷியல். ஓகேவா? கிரேடட் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறதும் லோக்கலாக உருவாக்கக்கூடிய பொட்டன்ஷியல் தானே. ஓகே, இது வந்து பார்த்தோம் அப்படின்னா சிமிலர் டு ரிசப்டார் பொட்டன்ஷியல் அண்டு என்ப்ளேட் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லலாம். என்ப்ளேட் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது மசில் ஃபைபரில் கிரியேட் ஆகிறது. ஓகேவா? நமக்கு மசில் ஃபைபரில் இதே பொட்டன்ஷியல் என்ன சொல்லுவோம் அப்படின்னா என்ப்ளேட் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா அந்த இடத்துல மோட்டார் என்ப்ளேட் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? கிரேடட் பொட்டன்ஷியல் வந்து நான் ப்ரொபகேட்டட், அதே மாதிரி இது வந்து ஆளார் நன்லாவை வந்து ஓபே பண்ணாது. ஓகேவா? லோக்கலாக தனக்கு மட்டும்தான் இது ஆக்டிவேட் பண்ணிக்கும், எல்லோரும் ஓப்பன் ஆகணும் அப்படின்னு நினைக்காது. ஸோ இது நமக்கு இந்த பொட்டன்ஷியல் டெவலப் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போஸ்ட் சினாப்டிக் நியூரானில் இருக்கக்கூடிய ஆக்சான் அங்கே வரைக்கும் நமக்கு இந்த ஆக்சன் பொட்டன்ஷியல் வந்து மூவ் ஆயிடுவாங்க. ஓகேவா? நியூரோ ட்ரான்ஸ்மிட்டர் வந்தாங்க இல்லையா,
அசிட்டில் கோலை அவங்க வந்து டிரான்ஸ்மிட்டர் ஆகிவாங்க. ஸோ அவங்க மூலமாக நமக்கு ஆக்சன் பொட்டன்ஷியல் வந்து போஸ்ட் சினாப்டிக் நியூரானில் இருக்கக்கூடிய ஆக்சனுக்கு போயிடும். அதனால் என்ன பண்ணும் அப்படின்னா மறுபடியும் இது அடுத்த நியூரானுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த பொட்டன்ஷியல் என்ன பண்ணுது அப்படின்னா டீபோல்டரைசேஷன் பண்ணி நமக்கு ஜஸ்ட் அந்த ஆக்சன் பொட்டன்ஷியலை வந்து அடுத்த நியூரானுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா? ஓகே கைஸ், அடுத்ததாக சினாப்ஸோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா இன்ஹிபிட்டரி ஃபங்க்ஷன். இந்த இன்ஹிபிட்டரி ஃபங்க்ஷனை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பேசலாம் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா.